வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த ஜெயா டிவி அலுவலகம், அதேபோல் தினகரன், திவாகரன், இந்த சசிகலா சம்பந்தப்பட்ட இந்த மிடாஸ் ஆலை, இங்கெல்லாம் வந்து வருமான வரி ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கான். இது எப்படின்னா, இந்த கெட்ட வார்த்தை தான் வருது, இதை பெண்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள், அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணுறேன். இந்த வருமான வரி, அமலாக்கத்துறை, இந்த சிபிஐ, இதெல்லாம் வந்து அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய சில மொன்னை ஆயுதங்கள். இப்போ இதாலெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நாயடி பேயடி அடித்தானுவன், ஆனால் வந்து மனசை நிற்கிறான் இன்னும். இப்போ வந்து ஒரு பழமொழி இருக்குது தெலுங்கில், ராஜு கண்ணா மொண்டோடிக்கு பலம் எக்குவா, அதாவது அரசனை விட பிடிவாதக்காரனுக்கு பலம் அதிகம். அப்படி இந்த தினகரன்லாம் வந்து இந்த தமிழ் அரசியல் பாரம்பரியமாக அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கால் டிக்கெட் கூட கிடையாது. ஆனால் இவங்க, அதாவது வந்து இந்த மத்திய அரசு, இந்த மாதிரிலாம் அலப்புரை கொடுத்து தினகரனை வந்து ஒரு தலைவன் ஆக்கிடுவாங்க போல. இங்கே வந்து ஒரு சின்ன மேட்டரை புரிஞ்சிக்கணும். அதாவது நாம் நடுநிலையாக இருந்தாலும், நடுநிலை அல்லாதவராக இருந்தாலும், நாம் நடுநிலையாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சீனாச்சும் போடணும். ஆனால் இங்கே நடக்கிறது வந்து என்னடான்னா, இந்த முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குங்கிறாப்பில். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு பெண்டிங்கில் தான் கிடந்தது. சரி, வந்தது. அதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பானுவே அப்படின்னு பார்த்தா, போயஸ் கார்டனை நினைவில்லமா அம்மா தூங்குறான். இந்த அரசு நிகழ்ச்சியிலலாம் வந்து ஆயாவுடைய ஃபோட்டோ இருக்குது. இந்த காரியத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க, ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே போல் வந்து இந்த அரசு, அது விளம்பரமாக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், அரசு அலுவலகங்களில் கூட இன்னமும் வந்து அம்மையாரின் படம் அப்படியே தான் இருக்கிறது. வந்து அந்த குன்ஹா தீர்ப்பு, அதை தான் வந்து உறுதி செய்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் அந்த 64 கோடி போனது போனது தான். இது என்னடான்னா, அந்த வழக்குக்காக அரசு செலவழித்த பணம் அது க்ஷவரம், அவ்வளோதான். இங்கே வந்து இந்த மனு தர்மம்னு இந்த தீக்காக்காரவங்க அப்பப்போ கலைஞர் கூட கடுப்பில் இருந்தால் சொல்லுவார். அத்தை வெங்கட்ராம ஐயர் இப்படி வரும் அந்த வார்த்தை. இது நான் வந்து அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இவர் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாரோ, இதெல்லாம் ஒரு கற்பனையோ இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது கூட உண்டு. ஆனால் பாருங்கள், A1 அவா, A2 சூத்ரா, A1 உசுரோடு இருக்கிற வரைக்கும் தீர்ப்பு வரலை. தீர்ப்பு வந்த பிறகும் அந்த அம்மாவுடைய பெயருக்கோ புகழுக்கோ அந்த கெத்துக்கோ எந்த விதமான தடங்களும் தடையும் வரல, ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னமும். அந்த வெங்காயத்துக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ இங்கே வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பு இப்படிலாம் ஏன் போகிறான், அது சாவுக்கு வான்னா தேசத்துக்கு வரானுங்க, அது வேறு கதை. அது எத்தனையாவது தேசமோ கூட தெரியாது, ஆனாலும் கோர்ட்டுக்கு போகிறான். ஏன்னா ஏதோ ஒரு டிக்ளரேஷன் வரும்,
அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஆத்தன்டிக்கேட்டட். ஆனால் அந்த தீர்ப்புக்கு அது மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அந்த தீர்ப்பால் என்ன நடந்து போச்சு? நான் சொன்னாப்புல இந்த கோர்ட்டு செலவு தான், அந்த நேரம் பணம் இதெல்லாம் தான் க்ஷவரம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ மோடி சாப், இவர் வந்து அது எந்த மனநிலையில் இருக்கார், அவருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தார்மீகம், நீதி, நியாயம், நேர்மை இதெல்லாம் வந்து இப்போ கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. நான் சொல்ல வர்றது வந்து குறைஞ்சபட்சம் சீனை போடுங்கட, சீனை போடணும். அது கூட முடியாது. இப்போ தலைமைச் செயலாளர், தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடக்குது, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியாது. அது அன்புநாதன் இந்த குட்கா டைரி இது இதெல்லாம் வந்து சேகர் ரெட்டி இதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்படி ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ நாம் வந்து இதை பற்றி பேசினா, நீ ஊழலை ஆதரிக்கிறியாம்பா. ஊழலை நான் ஆதரிக்கவில்லை. இப்போ வந்து கள்ளன், கள்ளன் பெருசா காப்பு பெருசான்வாங்க. அப்படி கள்ளன் வந்து என்னடான்னா சட்டத்துக்கு வெளியே இருக்கான், அவன் என்ன வேணால் செய்யலாம். காப்பான் சட்டத்துக்கு உள்ளே இருக்கான், அவன் சட்டப்படித்தான் செய்யணும். நீங்கள் இந்த மறுபடி எங்கள் பக்கத்துக்கு வர, ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஒரு லெட்டர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது. அது யார் கொடுக்குறான்? காங்கிரஸ் எம்எல்ஏ கொடுக்குறான். அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சோனியா காந்திக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நிற்கிறார். ராஜசேகர் ரெட்டி இறந்து போகிறாரு, அந்த துக்கம் தாழாமல் பலர் இறந்து போகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிக்கிறாரு. உடனே சோனியா அம்மா கூப்பிட்டு, அது மாதிரிலாம் போகப்படாது, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துக்கும் போய் அந்த மாவட்டத்தில் எவனெல்லாம் செத்தானோ அந்த குடும்பத்தெல்லாம் அங்கேயே வர வச்சு ஆறுதல் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. அது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து, இல்லை இல்லை, இது வந்து நம்ம பண்பாடு கிடையாது, இறந்து போனவர்களின் குடும்பத்தை தேடி நாம் போய் அங்கே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அதான் முறை அப்படின்னு முரண்டுக்கிட்டு நிற்கிறார். அப்போ ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ லெட்டர் போடுறார், இந்த மாதிரி எல்லாம் ஊழல் இருக்குது அப்படின்னு. உடனே வந்து அதை ரிட் மனுவாக எடுத்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அந்த சமயத்தில் சந்திரபாபு நாயுடு மேலே பக்காவாக கோர்ட்டில் வந்து கேஸே போடுறாங்க. ஜட்ஜி வந்து சிபிஐக்கு ரெஃபர் பண்ணுறாரு. சிபிஐ என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? எங்கக்கிட்ட வந்து போதுமான ஆள் பலம் இல்லை, எங்களால் ரெய்டு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் வந்து ஏதோ மோடி தான் வந்து தப்பாக உபயோகிக்கிறாருன்னு நான் சொல்ல வரல. எல்லா அம்மாவும் அந்த அம்மா தான், புடவை தான் வேறு. அப்படி எல்லா கட்சியும் ஒன்று தான், கலர் தான் வேறு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நாம் பல கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க வந்து இந்த அம்மாவின் மறைவுக்கு பிறகு அவங்க முதல் சாய்ஸ் வந்து தீபா, அது வெத்து வெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீரை டேக் ஓவர் பண்ணாங்க. பன்னீர் வந்து பாவம் முதல்வராக இருந்துக்கிட்டு 11 விக்கெட்டை தாண்டி முக்கிக்கிட்டே இருக்கிறாரே தவிர விஷயம் வெளியே வரல. சரி, அதுக்கடுத்த சாய்ஸா? இப்போ வந்து தினகரனை சூஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ வந்து தினகரன் என்பவர் ஒரு, அதாவது வந்து ஜெயா மறைவு வரை, அது வந்து அந்த அதிமுக, அந்த ஜெயலலிதா, அந்த ஊழல் என்ற விஷ விருட்சத்தில் இந்த தினகரனும் ஒரு கிளை, அவ்வளோதான். எப்போ வந்து சசிகலா சிறைக்கு போகிறாரோ
எப்போ வந்து இவரை துணை பொதுச் செயலாளராக நியமிக்கிறாரோ அங்கிருந்து தான் அவருடைய அந்த அது என்ன சொல்கிறது அத்த ஆளுமை வெளிப்படுகிறது. இப்போ கூட இந்த ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அவருடைய முகத்தில் அதுக்குண்டான அந்த ரிஃப்ளெக்ஷனே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆளுமையாக தினகரனை தயாரித்து வருகிறார்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ இங்கே மேட்ரு என்ன, கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் அப்படிங்கிறது மத்திய அரசனுடைய நோக்கமா என்றால் இல்லை. ஏன்னா இந்த அதிமுக வந்து ஒரு ரெண்டு துண்டாக இருக்கும்போதே வந்து இவங்களை ஒன்றும் பண்ண முடியல, செய்தால் திமுக தான் செய்யணும், இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை இந்த தினகரனை அச்சுறுத்தி அந்த 21 எம்எல்ஏ அது வந்து கோர்ட்டில் இருக்குது, இவங்க எதுக்காக என்ன பண்ணுறானுவ புரியவே மாட்டேங்குது. அதாவது வந்து ஒரு தெளிவு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து எதையாச்சும் பண்ணான்னா நாம் வந்து ஓரளவுக்கு கஸ் பண்ணலாம் இதான் இவனுடைய நோக்கம் அப்படின்னு. இது வந்து என்னடான்னா யானை கொழுத்து போனால் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குமா, அதை போல் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதோ ஒன்றுமே புரியலை. மொத்தத்தில் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள், அதே போல் இந்த மத்திய அரசு நிறுவனங்கள், இந்த கருமத்தை எல்லாம் வந்து ஒரு முறை ஆசிட் வாஷ் பண்ணணும், இல்லைனா வந்து எதிர்காலத்தில் ரொம்ப சிரமமாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.